பள்ளிக்கூடத்தில் தாழாளரையும் மற்றவங்களையும் காப்பாற்றுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது, ஆயிரம் விஷயம் இருக்குது பேசலாம். கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணம் குறித்தே இந்த முட்டா பீஸு வெளியிட்டிருக்கு. செத்து போன அந்த குழந்தை இருக்கா பாருங்க, அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு எத்தனை இன்ஷியலு, மீன்ஸ் எத்தனை புருஷன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தம்பி. இது ரெண்டு பேரும் அறிவாளியா, யாரு ஆள் அவுட் அண்ணாமலை, இன்னொன்னு அடிமை எடப்பாடி. இது ரெண்டும் பயங்கர அறிவாளிகளும். நீதிமன்றமும் நீதிபதிகளினுடைய தீர்ப்பும் இறுதியானது இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் ஜனநாயகம் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. உங்களுக்கு மகசத்தா வீட்டுக்குள்ள முடங்குறவங்களும் பத்தினி தாய் வெளிய வந்து களத்துல நின்று போராடுறவங்க நடத்தக்கிட்டவங்க உன் கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லு. அரசாங்கத்து கையில இருக்கிறது, புலனாய்வுத்துறை கையில இருக்கிறது, உன் கைக்கு எப்படி வந்தது இந்த எவிடன்ஸ்? யாரு நீ, யார் உனக்கு இது கொடுத்து போட சொல்றது, யாருகிட்ட புரிக்குதுன்ட்டு இதை நீ போட்டுட்டு இருக்க, எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி ஆயிரம் அறவை கட்டு நாயங்க எதை வேணாலும் சொல்லும். ஒரு பொம்பளை பொது இடத்துல நின்று போராடினாலும் அவன் நடத்தக்கிட்டவன் சொல்லும். அவன் மேல புது புது கதையா கட்டும். அதுக்காக நம்ம நின்று பதில் சொல்லிட்டு முடியாது. நாம ஒரு நாகரிகமா அரசியலா கலந்துரையாடணும், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றோம். ஆனா போராடிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை நடத்தக்கிட்டவனு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை போலதான் ஒரு பீஸ், எல்லாரையும் பற்றியும் அவதூறுகளை பேசிக்கொண்டே இருப்பது, கிசு கிசுகளை கட்டமைக்கிறது, கிடைக்கிற காசுக்கு கூவுறது, காசுக்கு மேலேயே கூவுறதுன்னா வச்சுக்கோங்களே, அந்த பீஸ் தான் கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தலாம. அந்த பிள்ளைக்கு ரெண்டு காதல் இருக்குன்னு சொல்லிவிட்டது, அவங்க அம்மாவுக்கு ஏராளமான இன்ஷியல் இருக்கு, அவங்க நடத்தையே அப்படித்தான் என்று பொது வழியில் அவமானப்படுத்தினதையும் செஞ்சிருக்கான். நீ பள்ளிக்கூடத்துல தாழாளரையும் மற்றவங்களையும் காப்பாத்துறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு, ஆயிரம் விஷயம் இருக்கு பேசலாம். ஆனா இந்த அம்மாவை டார்கெட் பண்ணியே வீடியோ போட்டுக்கான். கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணம் குறித்தே இந்த முட்டா பீஸ் வெளியிட்டு இருக்கு. சரிங்களா, அது பேரு கூட கார்த்திக்கு ஏ பிள்ளை இல்லையா, கார்த்திக்கு ஜி பிள்ளை, எவனுக்குமே இன்ஷியல் தெரியலங்க. கார்த்திக்கு ஆர் பிள்ளையோ, ஆரா ஜியா யூவா, இன்ஷியல்ல எனக்கே தடுமாற்றமா இருக்கே. எதனால அந்த தடுமாற்றம்ன்றீங்க? செத்து போன அந்த குழந்தை இருக்கா பாருங்க, அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு எத்தனை இன்ஷியலு, மீன்ஸ் எத்தனை புருஷன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தம்பி. அதை கேட்டு முடிச்சோடனே எனக்கு குழம்பி போச்சு, தம்பி இன்ஷியல்ல, மற்றபடிக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. பல பல கதை, தம்பி மட்டுமே டிவி சீரியலுக்கு கதவசனம் எழுதுறவரா போனாருன்னு வச்சுக்கோங்களே, கல்லா கட்டும். ஆனால் அங்கேயும் போகலை, இங்கே உட்காந்துட்டு ஏன் கல்லா கட்டுறாரு? இங்கே பல வழியில் கல்லா கட்டுறாங்க. எப்படி, ஃபோன் நம்பரை மேலே போட்டு அது வழியே காசை வாங்கி வாயில் போடுது. அப்புறம் இந்த அண்ணாமலை அல்லக்கை அவங்களோட இருக்கிற சாதி கும்பல் அதுக்கிட்ட எல்லாம் காசை வாங்கி வாயில் போடுது. அப்புறம் யூடியூப்ல வர்ற காசையும் வாயில போடுது. இப்படி நாலா பக்கமும் காசு கிடைக்காதுல்ல, நீங்க வந்து சீரியலுக்கு கதை எழுத போனா அதனால தம்பி போகாம இருப்பாரா இருக்கும். பொறுக்கி இல்லைங்க, கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தின்னணும்னா போகாம இருக்கிறது நல்லதுதான். அதுலயும் அண்ணாமலையும் எடப்பாடியாரும் வெரி கிளவருங்க, வெரி கிளவர், ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. இந்த சிபிஎம் உடைய தலைவர் இருக்காருவாங்க, யாரு, பாலகிருஷ்ணன், அவரு முட்டாளுங்க. யார் சொன்னா? இந்த நாய் சொல்லுது. எதுக்கு சொல்லுது? முதலமைச்சரை சந்திச்சுட்டு அந்த அம்மா எல்லா கட்சிக்காரர்களையும் சந்திச்சு என் பெண்ணுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்களை சந்திக்கிற போது சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறாங்க. கே பாலகிருஷ்ணன் அவர்களை அழுத்தம் திருத்தமா 4 முறை முட்டாளுன்றான். இந்த முனியில எழுமுனை அளவு மூளை இருந்தா இந்த நாய் கஞ்சிக்காக இப்படி செத்த நாய் பேசாது. சரிங்களா, இது இவன் தான் கே பாலகிருஷ்ணன் தோழரை பத்தி பேசும்போது அடிக்கோடிட்டு முட்டாளுன்றான். எதுக்குடா அப்படின்னா, அவர் தான் சொன்னாரா 50 லட்சம் நிதி உதவி இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்,
நட்ட இடா கொடுக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அரசு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டான். அதனால அவன் விட்டான். என்னடே போடுற காசு பொறுக்கி தின்ற உங்களுக்கெல்லாம் இவ்வளவு அறிவு இருக்குன்னு நீங்க ஆடிட்டு இருந்தீங்கன்னா, சாதாரண விவசாய தொழிலாளர்கள் சங்கத்துல இருந்து சாமானிய விவசாயிகளுக்கு தோளுக்கு தோளா நின்று போராட்டம் நடத்தி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பங்கை போராட்ட காலத்துல கழிச்சவரியா இந்த பாலகிருஷ்ணன் தோழர். அதுக்கும் வறண்டும் தண்ணியிலையும் சிக்கி செதறி போன ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய தலைவரா அவர் இருக்காரு. யார் வந்தாலும் நேர்மையாக பதில் சொல்லக்கூடியவரா அவர் இருக்காரு. அவரை பார்த்தா உனக்கு எல்லாம் இலக்கரமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஆண்டான அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாத நாய் நீ பேசுற. இது ரெண்டு பேரும் அறிவாளியா, யாரு ஆளை விட்டு அண்ணாமலை, இன்னொன்னு அடிமை எடப்பாடி. இது ரெண்டும் பயங்கர அறிவாளிகளும் தோழர்களும் கோச்சுக்க கூடாது. எனக்கு இருக்கிற கடுப்புக்கு நான் இவ்வளவு நேர்மையா பேசுறதே பெரிய விஷயம். ஐயா ஏன் இவங்க இவங்க வந்து அறிவாளிகளா அவருக்கு தெரியுறாரு? அட கூமுட்ட, இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஏன் வாய திறக்காம இதுல கண்டுக்காம கழட்டி விடுற மாதிரி அந்த அம்மா கிட்ட பேசினாரு? போய் அண்ணாமலை அந்த அம்மா சந்திக்கிற போது, ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி ஆர்எஸ்எஸ் உடைய மாவட்ட பொறுப்புல இருக்கிறவர், ஆர்எஸ்எஸ் காசை வாரி கொடுத்தவர், ஆர்எஸ் உடைய சாக்காக்களும் கூட்டங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. அதனால அவர் இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கு பேர் புத்திசாலித்தனம்ல, தந்திரம். அடுத்து எடப்பாடியார் சொன்னாரு, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளருக்கு என்ன சாதி? கவுண்டரு. எடப்பாடியாரும் கவுண்டரு. சாதிக்காரங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய. இதுல எங்கேயா அறிவு வந்துச்சு? இது எஸ்கேப் ஆகுறாங்க. எங்கடா சிக்கடா சல்லையில அடிபட்டு தெரிச்சு ஓடுது இந்த ரெண்டு பீஸும். இங்க வந்து அறிவை பத்தி இது பேசுது. இப்போ இந்த குழந்தை செத்ததுல பெரிய சிக்கல் இருக்கு. நீதிமன்றம் சொன்ன, அதுவும் இந்த அஞ்சு பேருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக நீதிமன்றம் சொன்ன தகவல்கள் ஏதோ எல்லாம் கண்டுபிடிச்சு முழுசா தீர்த்து வச்ச தீர்ப்பு சொல்ற ரேஞ்சுக்கு இருந்தது. எல்லாருடைய கடுமையான கண்டனத்திற்கும் அந்த உரை காரணமா இருக்கு. நேர்மையானவர்கள், மக்களை நேசிக்கிறவர்கள், சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்கோம். நீதிமன்றமும் நீதிபதிகளினுடைய தீர்ப்பும் இறுதியானது இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் ஜனநாயகம் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்றத முதல் மூளையில ஏத்திக்கடா. ஏன்னா ஆணாவனை வாசிச்சிருந்தா முதல்ல நீ அறிவு கட்டவனா அலைய மாட்ட. இவ்வளவு தூரம் கேவலமா இறங்கி ஒரு பெண்ணை பேச மாட்டேன். ஏன் இவ்வளவு கோபம்? அந்த அம்மா செல்வி மேல உனக்கே இவ்வளவு கோபம்? ஏன்னா மகளை பறி கொடுத்துட்டாங்கன்னா தெருவில் போய் நின்றுகிட்டு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காம தாம் பொண்ணுடைய நியாயத்துக்காக தெருவில் இறங்கி அதிகாரத்தை எதிர்த்து அந்த அம்மா நிக்கிறாங்க. நீதிக்காக தொடர்ந்து போராடுறாங்க. போறவங்க வர்றவங்க எல்லாரையும் சந்திச்சு நீதிக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய படிகளை ஏறி இறங்குறாங்க. அந்த அம்மா தொடர்ந்து தன் மகளினுடைய நீதிக்காக சண்டை செஞ்சிட்டு இருக்க. அந்த அம்மா உங்களுக்கு மக செத்தா வீட்டுக்குள்ள முடங்குறவங்களும் பத்தினி தாய் வெளியே வந்து களத்துல நின்று போராடுறவங்க நடத்த கட்டவங்க. இவ்வளவு மூளைன்னு பாருங்களே. அந்த அம்மாவை இவ்வளவு கேவலப்படுத்திருக்கான். அடிச்சு உள்ள தூக்கி வச்சு நல்லி எலும்ப நறுக்கி விட வேணுமா? இந்த ராஸ்கல அதுல என்ன கிளப்புறான்? அந்த பொண்ணு லெவன்த்ல ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுச்சான். அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போடணுமா? அது வந்து வேன்ல வர்றவங்களுக்கான அட்டண்டன்ஸ் தான். எந்த ஸ்கூல்ல வேன்ல வர்றவங்களுக்கு அட்டண்டன்ஸ் தனியா இருக்கும்? நான் கேக்குறேன். அங்க ஒருத்தர் ஹெல்பர் இருப்பாரு, அவர் கரெக்டா அங்கங்க இருக்கிறவங்களை ஏற்றிட்டு வருவாங்க. இந்த வேன் இவங்களுக்கானது அப்படின்னு தெரியும். இதுல அட்டண்டன்ஸ் சரிங்க, அட்டண்டன்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களே, நான் உனக்கு அது மாதிரி 15 அட்டண்டன்ஸ் ரூபாய்க்கு தரவா? ஓம் பேரும் ஓம் இன்சியலையும் 5 இடத்துல மாத்தி இதே அட்ரஸ இதே அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிற இதை கொடுக்கவா? பாருங்க, இது மாதிரி எத்தனை சீட்டு விற்குது கடையில், எத்தனை நோட்டு இருக்கு கடைக்கு எழுதுகிற நோட்டு, அட்டண்டன்ஸ் நோட்டு ரெண்டை வாங்கிக்கிற நாலு பேர் எழுதி தருவா உனக்கு? அசிங்கமா இல்ல? அந்த அட்டண்டன்ஸ்ல இந்த பொண்ணு கையெழுத்து போடும்போது ஜீனு இன்சியல் போட்டுச்சான். கேட்டா கணபதியும் சொல்லிச்சான். ஆ, சீமான்லாம் கம்மியா கதை சொல்றாருடா. உன் கதைக்கு முன்னாலாம் சீமான்லாம் தோத்தே போயிடுவாரு உலருக்கு. என்ன கதை? செத்து போன பிள்ளை எந்திரிச்சு வராதுன்னா? எனக்கு புரியல. இந்த ரெஜிஸ்டர் என்பது காவல்துறை கையில் இருக்கிறது, புலனாய்வுத்துறை கை ஓன் கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லு? ஓன் கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லு? அரசாங்கத்து கையில் இருக்கிறது, புலனாய்வுத்துறை கையில் இருக்கிறது, ஓன் கைக்கு எப்படி வந்தது இந்த எவிடன்ஸ்? யாரு நீ? யாரு உனக்கு இது கொடுத்து போட சொல்றது?
யாருக்கிட்ட பொறிக்குதுன்ட்டு இதை நீ போட்டுக்கிட்டு இருக்க சொல்லு. சரி, இந்த இடத்துல ஜீன் வந்துருச்சோம். ஒரிஜினலாக அவங்க அப்பா பேரு ராமலிங்கம்ன்றனால ஆறுனு ஒரு இன்ஷியல் இருக்கான். இந்த அம்மா இவன் போட்ட வீடியோவுக்கு இன்னைக்கு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. சுமதி இன்னைக்கு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்துட்டு எவிடன்ஸை பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்டணும். எதுக்கு கட்டணும், எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இது மாதிரி 1000 அறவை கட்டு நாயங்க எதை வேணாலும் சொல்லும். ஒரு பொம்பளை பொது இடத்துல நின்று போராடினானா அவர் நடத்த கட்டவன் சொல்லும். அவன் மேல புது புது கதையா கட்டும். அதுக்காக நம்ம நின்று பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சங்கில ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பாவம் புதுசா எதிர்கொள்றாங்கல்ல, அதனால எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டின இவ்வளவு பஞ்ச் ஆஃப் அந்த பில்லு, அவங்க திருமண போட்டோ, அவங்க கல்யாண பத்திரிக்கை. கேறேன், ஏமா கல்யாண பத்திரிக்கை 2005 நடந்த பத்திரிக்கை இன்னும் வரைக்கும் வச்சிருக்க 17 வருஷமா அப்படின்னு கேளு. அதை கேட்க மாட்டியே. அதுலயும் கல்யாணத்தப்ப இந்த பொண்ணு பாப்பா வந்து நெத்திச்சுட்டி வச்சு போட்டோல நின்றுச்சான். இவர் பார்த்தாரா, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்போ அந்த பொண்ணுடைய அந்த பில்லு இருக்கு இல்லையா, 4th ஸ்டாண்டர்டு ஃபீஸ் கட்டின பில்லுல யூன் இருக்கும். அட பாவிகளா, நான் ஜியும் ஆறும் தானே நினைச்சேன், இப்ப யூ யாருன்னு கேக்குறான். இவளை எதை கொண்டு அடிக்கலாம்னு சொல்லுங்க தொடர்களே. நாம ஒரு நாகரிகமா அரசியலா கலந்துரையாடணும், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றோம். ஆனா போராடிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை நடத்தக்கட்டவன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட உறுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற செல்வியோடைய நண்பர்கள்ட்ட கேட்டாங்களாம் இந்த வார்த்தை என்ன. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்கிட்ட கூட இந்த அம்மா தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம். செல்வியோடைய நண்பர்கள்ட்ட கேட்டாங்களாம். கேட்டா அந்த அம்மாவுக்கா போப்பாயே ஏகப்பட்ட இன்சியல் இருப்பா அந்த அம்மாவுக்குன்னு ஆகலாம். அப்ப என்ன அர்த்தம், இந்த அம்மா நடத்தக்கிட்டவ இவெல்லாம் பேசலாமா, நடத்தக்கிட்டவெல்லாம் வந்து பொதுவெளியில பேசலாமா அப்படின்றதான் இந்த நாய் வைக்கிற வீடியோவில் இருக்கிற மெசேஜ். இப்ப நான் என்ன கேட்கறேன், இங்க கேட்டுட்டு இருக்க தோழர்கள்ட்ட, எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போய் நடுராத்திரி 3 மணிக்கு இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், தூக்கம் தூங்காம அதை கேட்டுட்டு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தையுடைய மரணத்திற்கு போராடின ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா, இவ்வளவு சல்லித்தனமா, இவ்வளவு அசிங்கமா ஒரு நாய் பேசுதுன்னா அதை வேடிக்கை பார்ப்போமா? அவனுடைய வீடியோ எல்லாத்துலயும் இந்த செத்து போன குழந்தையுடைய போட்டோ கூட இருக்கு. நம்மளாம் பேரை கூட சொல்ல மாட்டோங்க. பேர் சொன்னா செத்து போன குழந்தையுடைய மாண்புக்கு இழுக்குன்னு பேர் சொல்ல மாட்டோம். இதுவரை என் வீடியோல ஒரு இடத்துல அந்த குழந்தையுடைய பேரை நீங்க காட்டுங்க, போட மாட்டேன், பேச மாட்டேன், அந்த பேரை சொல்ல மாட்டேன். ஏன்னா செத்து போன குழந்தையினுடைய மரணத்தில் கூட ஒரு மாண்பு இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. நாம அதை மதிக்கிறோம். அந்த குழந்தையுடைய போட்டோவை போட்டு அத்தனை வீடியோ போக்சோ சட்டத்துல உள்ள தள்ளி நல்லி எலும்ப நறுக்க வேணாம். இந்த நாய நேர்மையானவர்கள் சிக்க கூடாது அப்படின்றதுனால இந்த ஆதாரம் எல்லாம் வெளியிடுறோம். அந்த இன்சியல் ஆதாரம், இந்த இன்சியல் ஆதாரத்துக்கும் இந்த புள்ள செத்ததுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த அம்மா தான் அடிச்சு உடைச்சு இந்த பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தி இந்த பொண்ணை ரொம்ப, அந்த பொண்ணு காதல் தெரிஞ்சோடனே அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொன்னாங்க. அதைத்தான் இவன் சொல்ல வரான். இப்படி அப்ப சொல்ல வரும்போது எப்படி கொள்ளுவாங்க அம்மா அப்படின்னு கேட்டா, அவளும் நடந்துகிட்டவதானே அப்படின்னு ஒரு கதையை ஃபிட் பண்றான். அப்போ அம்மாவை நடத்தக்கிட்டவளை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா புள்ள சாவுக்கு அம்மாவை பழிகடா ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாரம்மா. இது மூளைக்கலாம், ஐயோ ஐயோ. அந்த திட்டத்தினுடைய வடிவுதான் செல்வி அவர்களை நடத்தக்கிட்டவளாக இவன் தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் என்ன பண்ணுது, ஒரு லேடி தெருவில் அலைஞ்சு தன் மகளினுடைய மரணத்திற்கு நீதி கேட்கும் போது அவ்வளோ கேவலப்படுத்தி அந்த அம்மாவை இவ்வளோ கேவலமாக எழுதிட்டு இருக்கிறான். அந்த அம்மா பதப்பதைச்சிட்டு போய் அத்தனை எவிடன்ஸையும் மீடியா முன்னாடி காட்டுறாங்க. இது பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், எங்கள் ரெண்டு பேர் பேரை பாருங்க, என் பிள்ளையுடைய பர்த் சர்டிஃபிகேட் பாருங்க, இத்த வருஷம் அவன் பிறந்திருக்கா, அவளுக்கு காது குத்து பத்திரிக்க பத்திரிக்கை பாருங்க. இப்படி காட்டக்கூடிய அவசியம் இருக்கு. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுல இந்த பாப்பாவுடைய லவ், பாலசுந்தரம்னு ஒருத்தர் சொன்னால அவரு இல்லையா வேறொரு பையனா, இது பிரண்டு தானா. அப்ப என்ன சொல்ல வர்ற, இந்த பிள்ளையும் தெருவில் தெரியுதுன்றத மறைமுகமா சொல்லியிருக்க. உன்னை போக்சோ சட்டத்துல உள்ள மட்டும் இல்ல, வெளியவே வர முடியாத குண்டாசில கூட உன்னை தூக்கி போடலாம். அவ்வளவு கேடு கட்டவன் நீ. உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் மொத்தமா போய் பார்த்தா, இங்க இவன் இவனை வச்சுட்டான், அங்க அவன் இவனை ரேப் பண்ணிட்டான், அங்க இது பண்ணிட்டான், அந்த காசுல இது நடக்குது, அங்க இது நடக்குது. இங்க வா, இங்கே வந்து பேசு, வா. எங்க காசு கிடைக்குதோ யாரை மிரட்டலாமோ அங்க பூரா உள்ள உட்காந்துட்டு வீடியோ போடுறது. அதுல ரெண்டு தோழிகளுடைய சாட்சி இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கோர்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க, சும்மா தெருவில் கேட்கல. இந்த ரெண்டு பொண்ணுங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க யாருன்னு தெரியல, சாட்சி சொன்ன பொண்ணுங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாம உண்மையிலேயே அது என் பிள்ளைங்க கூட படிச்சதானா,
இல்லை அவங்க வந்து திட்டமிட்டு ஏதாவது செட்டப் பண்ணப்பட்ட சாட்சியை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுடைய லாயர் வெளிப்படையாக பேசுகிறாரு. இதில் இவனுக்கு என்ன வந்துச்சான்? ஏன் தெரியுமா? மாட்டிக்கு ஒன்று இந்த அம்மா பயந்துட்டாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? பயப்படுறவங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க? பயப்படுறவங்க எதுக்கு இன்னைக்கு உன் மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்க? ஐயோ, இந்த பையன் கையில் ஆதாரம் வச்சுருக்கான், நம்ம மாட்டிக்குவோம், அந்த பையன் நம்ம ஊர் ஆளுல கூட்டு வந்து ஏற்றிடுவோம் அப்படின்னு பயம் இருந்தால் உன் மேலேயே கேஸ் கொடுக்க போகிறாங்க. உன் கழுத்தில் ஏறி மிதிச்சு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு மண்ணு இல்லைன்னு அர்த்தம். எனக்கே அந்த டவுட் இருக்குங்க. அவங்க பெயிலுக்கு அப்ளை பண்ண உடனே திடீர்னு அன்னைக்கு சாயந்தரமே ரெண்டு பிள்ளைங்க வந்து சாட்சி சொல்லுதுங்க, முகத்தை மறைச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்க யாருன்னே தெரியல. அப்போ இயல்பாக சந்தேகம் வருந்தானே, இத்தனை நாளாக இந்த குழந்தைங்களை சாட்சிக்கு கூப்பிடுங்க கூப்பிடுன்னு அந்த அம்மா கதறும் போது யாருமே வரல. அந்த அம்மாவை நேரடியாக அந்த அம்மா கூட பிள்ளை கூட படித்தவங்களை பேச விடலை. அவங்க பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணால் கூட அந்த பிள்ளையுடைய அம்மாக்கள் பயப்படுறாங்க. இப்படி பயந்துட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு சாட்சி சொல்ல அனுப்புறாங்க? சந்தேகம் வரத்தானே செய்யும். இது சந்தேகத்துல பண்ணாங்கன்னா பயத்துல பண்றாங்களாம். இவன் கண்டுபிடிச்சான், ஹைகோர்ட்டே சொல்லிருச்சு, ஹைகோர்ட்டே இது தற்கொலைன்னு சொல்லி. தம்பியே, செஷன் கோர்ட்ல ஒரு பிரச்சனை தீரலன்னா ஹைகோர்ட்டுக்கு போவோம், ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு எனக்கு சாதகமா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவோம். அதுக்காக செஷன் கோர்ட் நல்லா இல்ல, நேர்மையா இல்ல, ஹைகோர்ட் நேர்மையா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நேர்மையான தீர்ப்பு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்னு அர்த்தம். ஹைகோர்ட்டு இறுதியான தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், இது வெறும் பெயிலுக்கே இவ்வளோ பேசியிருக்காரு. தமிழ்நாடு அரசே இந்த ஐந்து பேருடைய பெயிலை ரத்து பண்ண சொல்லி மேல்முறையீடு செய்ய போறேன்னு தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை மந்திரி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, போடுற எலும்புக்கு ஆற்றது வாழை. அப்புறம் இவ்வளோ நல்லவங்க மாட்டிக்க கூடாதுன்னு கதறையப்பா தம்பி, இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குரூப்போடைய ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று நமக்கு கிடச்சிச்சு, அதை நம்ம நிறைய இடத்துல போட்டோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே தந்தி டிவியினுடைய அந்த வீடியோ, அந்த சண்டை போடுற அங்கே நடக்கிற கலவர வீடியோ, அந்த வீடியோவை போட்டு கீழே பாலசுந்தரம்ன்ற யார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பிஜேபிக்காரர் ஒரு மெசேஜ் போடுறாரு. என்ன மெசேஜு? ரொம்ப தெளிவாக போடுறாரு, பெரிய லெவல் சம்பவம், தலைவர் ஸ்கெட்ச்சு தப்பாது அப்படின்னு போடுறாரு. அந்த சம்பவத்தை போட்டு கீழே அதை எழுதுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஸ்கெட்சை போட்டது எந்த தலைவர்? அவனை கூப்பிட்டு சங்கலம் வச்சு விசாரிக்கணும்ல, அதை குறித்தெல்லாம் பேச மாட்டேன். தம்பியே, ஊர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு இன்சியல் பற்றி பேசிப்பேன், யார் படுக்கையில என்ன நடக்குதுன்னு உள்ள ஜன்னலை திறந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் லைட்டை பிடிச்சிக்கிட்டு. ஆ, அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அந்த ஆளுடைய படத்தையும் போடும். ஃபேஸ்புக் நாங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த பிறகு ஃபேஸ்புக்கில் அந்த தேடும் போது பிஜேபி கரண்டா பட்ட வத்தனமாக இருக்கு பாருங்க. இதை பார்த்துக்கங்க. இதை விசாரிச்சிங்களா? நல்லவர்கள் மாட்டிக்க கூடாதுன்னா இவங்களும் விசாரிங்க. இந்த கலவரத்துக்கு காரணம் அந்த அம்மா தான். அந்த அம்மாவுடைய வீடியோ பார்த்தா கலவரம் வந்துச்சு. தம்பி, இதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு தமிழ்நாடு. நீ எல்லாம் ஒரு ஆண்டான்னு ஓம் பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு. ஆ, இவங்க அம்மா, அந்த குழந்தையுடைய அம்மா தூண்டி விட்டு கலவரத்தில் வரல. இங்கே விசாரணை அதிகாரிகள் விசாரிக்கிற போதே இங்கே 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டதும் 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து உட்கார வச்சது யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது எந்த குரூப்பு? போஸ்டரை ஒட்டி கீழே நம்பரை கொடுத்து 1-3 தேவர் பாசறை போட்டாங்களே, தேவர் பேரவை, அது யாரு? இங்கே வந்து பார்த்துட்டு போன கவுண்டர் குரூப்பு யாரு? போலீஸ் வரைக்கும் கறிவு இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களே, அவங்க யாரு? இந்த வன்முறையில் திட்டமிட்டு ஆவணங்களை அழிக்கிறதுக்கான ஏற்பாடாகவே இருக்கே, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், ஆவணங்களை அழிக்கிறது இதுவாகவே இருக்கே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருப்பார். கரெக்டாக அந்த பயலுக்கு எப்படி தெரிஞ்சு உள்ளே போய் எடுக்காங்க? என்ன தம்பி, உள்ள உட்காந்து நீ உட்பட ஸ்கெட்சை போட்டு உங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு ஊதுகுழலாக உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு வெளியே வந்து யோகிய மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருப்போம், நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். நீ என்ன வேணாலும் பேசு தம்பி, என்ன வேணாலும் பேசு, உன் ஜோத்துக்காக நீ எதை வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு பெத்த பிள்ளை செத்து போச்சுன்னு ஒரு அம்மா கதறிட்டு இருக்கும்போது நடத்தக்கட்டன்னு சொல்கிறதும் அந்த குழந்தை வேற ஒருத்தனை லவ் பண்ணிச்சோம்ப்பா அப்படின்னு புது லவ் கதையை கட்டமைக்கிறதும் இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் விட்டுரு சரியா? அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும், அதை தாண்டியும் செய்யும்.